இந்த வீடியோல மூணு முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போரை பத்தின அப்டேட், ரெண்டாவது மருத்துவமனையின் மீது தாக்குதல், அது யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஹிடன் டீடைல், மூணாவது இந்த போருக்கு பின்னாடி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். முதலாவதா இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த வார் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13 நாட்களை கடந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இஸ்ரேல் ரொம்ப அமைதியாக இருக்கு. காரணம் என்னன்னா அயன் டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு தேதிக்கு வேற மாதிரி மாறி இருக்கு. அயன் ரிஷி சுனக், அயன் ஜோ பைடன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இஸ்ரேல் ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு உண்டான அப்டேட். மக்களும் அங்கே பதுங்கு குழிகள் மூலமாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் காசா ஏரியா, மருத்துவமனைகளில் கூட மக்கள் நிம்மதியாக இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, மருத்துவமனையை சுற்றி ஹமாஸ் போராளிகள் இருக்கிறதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா, பாலஸ்தீன் ஆங்கிலிகன் பிஷப் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கார். அந்த ஸ்பீச் என்னன்னா, ஸ்பீச் அப்படிங்கிறத விட அது ஒரு ப்ரெஸ் மீட்டு. 18ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒன்று நடந்திருக்கு. அந்த ப்ரெஸ் மீட் பற்றின ஃபுல் வீடியோ வந்து இப்போதான் எங்கே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட், மிடில் ஈஸ்ட் ஐ அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுல் வீடியோவை. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட அவருடைய ஃபோட்டோ தான். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஆர்க் பிஷப் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஹசன் நாவுமி அப்படிங்கிறவர் தான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அவர் தான் ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு சர்ச்சு, ஒரு சர்ச்சுக்கு பின்னாடி வந்து பின்னாடி வந்து கிராஸ் இருக்குது. அந்த கிராஸுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய ப்ரெஸ் மீட் வந்து நடக்குது. இதை ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறது, ஹாஸ்பிட்டலில் அட்டாக் நடந்திருக்கு, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் ஃபோன் கால்ஸோ மிரட்டல்களோ நோட்டீஸோ எதுவும் வெளியில் எதுவும் ஒட்டப்பட்டிருந்ததா, இல்லை இவங்க தான் தாக்குதல் நடத்த போகிறாங்கங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, ஏதேனும் முன்னெச்சரிக்கை எதுவும் சொல்லப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்க. அப்போது இந்த அசன் நவ் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த மூன்று நாட்களுமே மூன்று முறை எங்களுக்கு மூன்று நாட்களையுமே ஒவ்வொரு நாள்லையும் ஒரு டைம்ங்கிறது எங்களுக்கு கால் வந்தது. ஸோ மூன்று நாட்கள் மூன்று முறை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிரட்டல் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் வெளியில் போங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த கால் யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலியன் மிலிட்ரிகிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்ச்சினுடைய பிஷப், பாலஸ்தீன் ஆங்கிலிகன் பிஷப் அவர் சொல்கிறக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த ஆங்கிலிகன் டைசிஸ் ஆஃப் ஜெருசலேம் அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும், ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று பாலஸ்தீன், மூணாவது ஜோர்டான், நாலாவது சிரியா, ஐந்தாவது லெபனான். சுற்றி ரவுண்ட் ஆயிடுச்சா? இது வரைக்கும் நம்ம இந்த 13 நாட்களில் நம்ம உச்சரித்த எல்லா நாடுகளுடைய பெயரும் இதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த கால் எங்கிருந்து வந்திருக்கு? இஸ்ரேலியன் மிலிட்ரிட்டிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, பாம்போடுவோன்னு மிரட்டினாங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இவர் சனி ஞாயிறு திங்கள் மூணு தடவை வந்து வெளியில் போங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்போ ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு, பாம்போடுவோன்னு மிரட்டினாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. உடனே வந்துட்டு சே ஒன்ஸ் அகைன் அப்படின்னு வந்து மறுபடியும் அவர் கேட்குறாரு, இல்லைங்க பாம்போடுவோன்னு மிரட்டினாங்களா, ஏன்னா நீங்கள் வெளியில் போங்க மூணு தடவையுமே வந்து ஒருத்தவங்க வெளியில் போகணும்னு சொல்கிறாங்கன்னா ஏன் வெளியில் போகணும்னு நீங்கள் கேட்பீங்கல்ல, அப்போ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எதுவும் நடந்ததா, வேறு எதுவும் பேசுனீங்களா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த வார்த்தையை பாம்போடுவோன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது. உடனே வந்து இல்லை, உடனே அந்த பிஷப் என்ன சொல்கிறாருன்னா, பாம்போடுவோன்னு அவங்க சொல்லலை, மூணு தடவையுமே
அந்த இடத்த விட்டு எல்லாரும் வெளியில் போயிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அட்டாக் அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர் பதிவு செய்யவே இல்லை. அவங்க அட்டாக் பண்ண போகிறவங்க கூட எங்கள்கிட்ட சொல்லலை, இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க, இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க, இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க, நாங்கள் இஸ்ரேலியன் மிலிட்ரியிலேருந்து பேசுவோம், இது மட்டும்தான் பேசியிருக்காங்க அப்படின்னு. அதற்கு பிறகு அவரே சொன்ன வார்த்தைகள், இந்த கேள்வி கேட்டு முடிச்சோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதற்கு பிறகு எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இந்த இரவு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மிசைல் அட்டாக் வந்து பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில், ரெண்டு மிசைல் அட்டாக் நடந்தது, ரெண்டு தடவை வந்து சத்தம் கேட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. இதை பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் செகண்ட் நக்பா அப்படிங்கிறாங்க. செகண்ட் நக்பா அப்படின்னா இது வந்து ஒரு பெருந்துயரம் அப்படின்னு வார்த்தை. அப்போது இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டின்ஸால் உருவாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல். அதற்கு பிறகு 46-56 முறை வந்து இது கைமாறி இருக்கு, பல பேர்கிட்ட வந்து அது கைமாறி இப்போ கடைசியில் வந்து அது அரபு மக்களின் மருத்துவமனை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பொதிச்சு வச்சுருக்காங்க. அப்போது இந்த இடத்துல சிகிச்சை பெறக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய அதீதமான மக்கள். இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், காசால யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது அந்த வேர்னிங்ஸ்லாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. இது வந்து இங்கே பேசினாங்க, அங்கே பேசினாங்க, இவங்க தான் சொன்னாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறையா டிவி சேனல்ஸில் வெளில வந்தது. த ஃபஸ்ட் டைம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் ஐ அப்படிங்கிற அந்த யூடியூப்பில் அவங்களுடைய வெப்சைட் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட்டு, இது வந்து இஸ்ரேலியன் நியூஸில் எல்லாம் வெளியில் வரல, அல்ஜீரால வெளியில் வரல இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து குண்டு போடலை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஹமாஸ் இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தியது யார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்ன வரைக்கும் விடை கிடைக்கவே இல்லை. சரி, வென்பாஸ் ஃபரஸ் போட்டது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. வென்பாஸ் ஃபரஸ் நாங்கள் தான் போட்டோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து போர்க்குற்றம் ஆகாதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கல. கேட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐக்கிய நாடுகளுடைய சபை. செஞ்சிலுவை சங்கமும் அங்கே போய் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. போர்க்குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத செஞ்சிலுவை சங்கங்களும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து 25வது வீடியோ நண்பர்களே. காசா, பாலஸ்தீன், ஹமாஸ், சிரியா, லெபனான், இப்படி இந்த நாடுகளை பற்றிய வார்த்தைகளை மட்டும் நம்ம 25 வீடியோக்களில் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிற பெரிய நம்பிக்கையோட அடுத்து இந்த பயணத்தை தொடரும். கிடியன் சார் அப்படிங்கிற ஒரு நபர், போர் நிறுத்தம் பற்றி அமெரிக்கா எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இந்த கிடியன்னா யாருங்க? இவர் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு போர் அமைச்சர், போர்த்துறைக்கான அமைச்சர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக போர்லாம் நின்றும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தந்தி டிவியில் இருந்து அங்கேருந்து போயிருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஹரிகரன் ஒரு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணியிருந்தார். அதில் ஒரு கொஸ்டின் வந்து அவங்க கேட்டிருக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் பதிவு செஞ்சிருந்தார். ஜோ பைடன் வர்றதுங்கிறது போரை நிறுத்துறதுக்காக கிடையாது, போரில் இஸ்ரேலுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக அப்படின்னு. ரெண்டாவது, காசா மக்களுக்காக அவர் $100 மில்லியன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது, அதற்கு பிறகு வந்த ரிஷிஷுனக்கு, பிரிட்டனுடைய ரிஷிஷுனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் நேரடியாக வந்து அவர் $10 மில்லியன் கொடுக்கறதா சொல்லியிருந்தார். அமெரிக்காவினுடைய அதிபர் வர்றத ஜோர்டான் மன்னர் தவிர்த்துட்டார், நேரடியாக பார்க்க விரும்பலை. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா ரிஷிஷுனக் நேரடியாக போய் சவுதி அரேபிய அரசரை போய் சந்திச்சிருக்கார். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நல்ல வர்த்தக உறவு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்தாகக்கூடிய நேரத்தில் தான் ஹமாஸ் இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்காங்க. அரபு நாடுகளோட இந்த இஸ்ரேல் வந்து நல்ல உறவு வச்சுக்கிறது ஹமாஸுக்கு பிடிக்கலைங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது, எகிப்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது அப்படின்னு நேற்று ஒரு செய்தி சொன்னோம், உடனே டேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஃபுட்டு வந்து உள்ளே வருது அப்படின்னு வந்து இங்கே செய்தி போட்டிருந்தோம், எல்லாருமே செய்தி போட்டிருந்தாங்க. உடனே கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டா. காரணம் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமான அகதிகள் வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமாக வச்சு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதற்கான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தான் காரணம். அமெரிக்கா வந்து ஓபன் பண்ண சொன்னாலுமே இஸ்ரேலுடைய வார்த்தை இல்லாம, நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லாம எகிப்தால அவங்க கேட்டே ஓபன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. பட் ஓஐசி மீட்டிங்ல எகிப்தினுடைய அதிபர் ரொம்ப கிளியர் கட்டா சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அகதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, நாங்கள் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுறதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அகதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது நாங்கள் இங்கே இவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்கன்னா மறுபடியும் மீள் குடியேற்றம் பண்ணுறது பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக எகிப்தினுடைய அதிபர் பேசினதை பார்க்க முடிஞ்சுது. ஜோர்டானுடைய அதிபர் இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு பெரிய அளவில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா ஜோர்டான் மன்னர். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் இதற்காக பெரிய அளவில் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா மாதிரி யூகே மாதிரி போர்க்கப்பலை கொண்டு வந்து நாங்கள் உதவி செய்கிறேங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்லலை. மாறாக அவங்களுடைய உதவி அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமான நடைமுறையாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருந்து உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதவி செய்கிறாங்க. இது எந்த மாதிரியான உதவி அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. இது இன்னொரு புறம் என்னென்னா, ஹமாஸினுடைய பின்னணியில் ஈரான் இருக்குன்னு இஸ்ரேல் சொல்லக்கூடிய புகாருக்கு ஈரான் ஆமாம் நாங்கள் தான் ஹமாஸுக்கு உதவி செய்கிறோங்கிற ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் ஓப்பன் டாக்காக கொடுக்கல. மாறாக தொடர்ந்து ஹமாஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்துனாங்கன்னா நாங்களும் உள்ளே வருவோங்கிற வார்த்தையை மட்டும்தான் பதிவு செய்கிறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லா நாங்கள் ஐம் ரெடி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சு அட்டாக்கை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான தாக்குதல் நடக்கிறதுக்கான வீடியோக்களோ விஷுவல்ஸோ ஹமாஸ் ஹிஸ்புல்லா உள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே போர் நடக்கிற மாதிரியான விஷுவல்ஸோ செய்திகளையோ பார்க்க முடியல. காரணம் என்ன, உள்ளே வரவே இல்லை இன்னும். ஸோ ஹிஸ்புல்லாட்டா இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் ஹமாஸை விட பயங்கரமானது. அப்போ அவங்க உள்ளே என்ட்ராங்கன்னா இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான நெருக்கடி இருக்கும். ஆனால் அவங்க இன்னும் உள்ளே என்ட்ராகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செய்கிறாங்க. மூன்று இடங்கள்ல அட்டாக் நடந்திருக்கு, அதை ஹிஸ்புல்லா தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஹிஸ்புல்லா இன்ன வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லலைங்கிறது ஏன்னு தெரில. ஸோ இது லெபனானை தாண்டி இந்த போர் அப்படிங்கிறது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் ஈரானுக்கும் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியாவுக்கும் இருக்குது. இப்படி இந்த இரண்டு நாடுகளுமே உண்மைத்தன்மையை அவ்வப்போது வந்து சில மீடியாக்கள் சொல்லணும்னு நினைக்கும் போது கூட அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிடறாங்க. அதனால் மக்களுக்கு நிஜமாகவே இங்கே சிரியாவிலையும் லெபனான்லையும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது வெளியில் வரவே இல்லை நண்பர்களே. இன்னமும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் அட்டாக்காக பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்திகளை தொடர்ந்து பதிவு செய்கிறாங்க. திருப்பி லெபனான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வருது. அதே நேரத்தில் அந்த செய்திகள் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செய்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது மக்கள் தான் நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இதில் ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடித்த உடனே அதே நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருந்து திருப்பி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் போடுறாங்கன்னா அந்த வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய நியூஸ் அப்படிங்கிறது மறுபடியும் திருப்பி எடுத்துக்கப்படுது. அப்போது இப்படி போடும்போது மக்களுக்கு உண்மையான செய்திகள் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்குது. இன்னொரு புறம் ரெண்டு நாட்களாக காத்திருந்து ஒரு செய்தியை வந்து போட வேண்டியது இருக்குது. என்னென்னா, இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து தெரிவித்த பாலஸ்தீன பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, தலால் அபு அம்னே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். அவங்க என்னென்னா ஒரு பாடகி, அவங்க சிறந்த பாடகியாக இருக்கக்கூடிய அவங்க விடுதலையை பற்றி பேசியிருக்காங்க. இவங்க விடுதலை பெறணும் அவங்க விடுதலை பெறணும்னு சொல்லலை, விடுதலையை பற்றி பேசின ஒரு விஷயத்துக்காகவே அவங்க கைது செய்யப்பட்டு என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க இஸ்ரேல். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பக்ரைனில் இருக்கக்கூடிய டாக்டர் ஒருத்தர் சுனில் ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மன்னிப்பு கடிதமும் வந்து அவருடைய வெப்சைட்டே போட்டிருந்தாங்க. டாக்டர் அசோசியேஷன் இவர் இப்படி பேசினதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அப்போது இரண்டு நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், இப்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நபர் ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அந்த பாடகி ஒருத்தவங்க கைது செய்யப்படுறாங்க.
இஸ்ரேலுக்கு ஆதரவாக பக்ரைன்ல இருந்து ஒருத்தர் பேசினார் அப்படின்னா அங்க அவர் கைது செய்யப்படுறார். அப்போ அந்தந்த நாடுகளில் அந்தந்த நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நோக்கி தான் அந்த நாட்டினுடைய மக்களும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்கு. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இஸ்ரேலில் அல்லசீரா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் உள்ளே போய் செய்தி சேகரிக்கிறதுக்கே தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வேர்ல்டு லெவலில் பெரிய பெரிய சேட்டலைட் மீடியாக்கள் கூட ஒரு உண்மையான செய்தியை கொடுக்கறது அப்படிங்கிறது இங்கே நடவாத காரியமாக இருக்கு நண்பர்களே. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் போருக்கு நடுவில் இராணுவ வீரர்களை போய் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு நேரடியாக போய் சந்திச்சிருக்கார். எப்படி ரஷ்யாவில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடக்கும்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் நேரடியாக இராணுவ வீரர்களை சந்தித்து அவர்களோட உரையாடுற மாதிரியான காட்சிகள் இடம்பெறுமோ அதே மாதிரியான நிகழ்வுகள் நெதன்யாகவும் செஞ்சு உலகத்தினுடைய ஸ்ட்ராங் மேன்னா அப்படிங்கிற மாதிரியான காட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறார். அவர் ஸ்ட்ராங் மேனா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னொரு புறம் இந்த அல் அக்லி ஹாஸ்பிட்டல் தாக்குதல் அப்படிங்கிறது யூஎஸ் அமெரிக்காவில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஜோர்டானில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையுமே வேலையை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி ஃப்ரான்ஸ் அரசு துரத்தி அடிக்குது. ஏமன்லையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மனிதத்தன்மையற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் பதாகைகளை கையில் ஏந்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனிடையே நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அதில் ஒரு முக்கியமான வார்த்தை ஒன்று பதிவு செஞ்சுருந்தோம் இல்லையா. அப்போது இங்கே ஒரு விஷயத்தை மக்கள் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே யார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக தெரியுது. ஆனால் அதை வெளியில் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட நாடுகளே பயந்து போய் பின்னாடி பதுங்கி நிற்கிது அப்படிங்கும்போது எதற்காக அட்டாக் பண்ணணும்? அப்போது மடியில் கனம் இல்லாதவனுக்குத்தானே வழியில் போகும்போது பயம் இருக்காது. மடியில் ஏதோ ஒன்று கட்டிட்டு போகும்போது தானே இங்கே பயம் இருக்குது. ஸோ இங்கே யாருக்கு பயம் இருக்குங்கிறத மக்களாகி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு புறம் ஹனான் அஸ்ரவி அப்படிங்கிற ஒரு நபர், இவர் வந்து பாலஸ்தீன பொலிட்டிஷியன் லேடி ஒருத்தவங்க, அவங்க ஹமாஸ் எல்லாம் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இவங்க ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்காரு ஹமாஸ் வந்து ஐஎஸ்ஐஎஸ் இணையானது, அதனால் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. நெதன்யாகு சொல்லியிருக்காரு ஹமாஸ் அழிக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு. இப்படிப்பட்ட நிலையில தான் பலஸ்தீனத்தினுடைய ஒரு பொலிட்டீஷியன் லேடி பொலிட்டீஷியன் அவங்க அவங்க ஹமாஸ் எல்லாம் அழிக்க முடியாதுங்க சும்மா அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே ஹமாஸினுடைய கோரிக்கை அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய சிறைகளில் 6000 மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் இருக்காங்க, அவங்கள விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. அதை இஸ்ரேல் இன்னும் ஏற்றுக்கல. அதே நேரத்தில் இஸ்ரேல்கிட்ட இருந்து பிணைய கைதிகளாக வந்து 199 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க ஹமாஸ் படையினர், அவங்கள அவங்களும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை யார் யாரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹமாஸ் வந்து அடுத்து பெட்டிஷன் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இந்த போர் அப்படிங்கிறது பெரிய அளவிலான ஒரு போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் மற்ற அரபு நாடுகள் ஓஐசி மீட்டிங்கும் பொருளாதார தடை அப்படிங்கிற வார்த்தையை இஸ்ரேல் மேலே விதித்து ஆயில் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுத்தின உடனே வெனிசுலா உள்ளே என்றாகிறாங்க. வெனிசுலா உள்ளே என்றாகி நாங்கள் வந்து மேற்குலக நாடுகளுக்கு வந்து ஆயில் சப்ளையை அதிகரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வேர்ல்டு வைடாக மேற்கு உலகமும் அரபு உலகத்துக்கு இடையில ஒரு பெரிய வார் ஒன்று வரும் அப்படிங்கிறதுக்கு பயந்து எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இந்த ஒற்றை கோரிக்கையை நோக்கி ஹமாஸ் இறங்குது. இந்த ஒற்றை கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி நாங்கள் இல்லை ஒட்டுமொத்த ஹமாஸையே அழிக்க போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் களம் இறங்குது. இந்த ரெண்டுக்கு இடையில சிக்கி தவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா காசா பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள். ஒரு பெரிய அமைதி இருக்குது இல்லை, இப்போ ஒரு அமைதி இருந்தது இல்லை, இதே மாதிரியான அமைதி பாலஸ்தீனத்திலையும் காசாவிலையும் மிக விரைவில் வரணும் அப்படிங்கிறது தான் இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அதை நோக்கி தான் நம்முடைய பயணமும் இருக்க போகுது. நம்ம யாருக்கும் ஆதரவானவர்கள் இல்லை. மனிதாபிமானம் ஒன்றை மட்டுமே மக்களிடத்தில் எதிர்பார்க்குறோம். ஹியூமானிட்டி அப்படிங்கிற வார்த்தை இந்த உலகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக விரைவில் காசா ஏரியாவில்
அமைதி திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.